கிருஷ்ணனுக்கும் சகாதேவனுக்கும் ஒரு வாக்குவாதம். இங்கே பார், நீ தான் உலக மகா பக்தன், சாமர்த்தியசாலி, அப்படி இப்படின்லாம் பேசிக்கிற, நீ உன் சாமர்த்தியத்தை என்கிட்ட காட்டுறா அப்படின்னாரு கிருஷ்ணர். சகாதேவன் சொன்னான், கர்ணா என்கிட்ட போட்டிக்கு வராத அப்படின்னா, நீ உன் சாமர்த்தியத்தை காட்டு பார்ப்போம் அப்படின்னா. சகாதேவன் சொன்னான், இப்போ சாமர்த்தியத்தை காட்டுறதுக்கு நான் உன் கூட சண்டை போட வேணாம், வாக்குவாதம் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு ஒரே வேலை பண்ணேன்னா போதும், உன்னை அங்கே இங்கே அலைய விடாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னானா. ஐயோ அப்படியா அப்படின்னாரா, ஆமாம் பண்ணிடுவேன்ல அப்படின்னு. ஆமாம் அப்புறம் பண்ணி, நீ உன்னைய கட்டிட்டேன்னு வையேன், எனக்கு அதை விட பெரிய வேலை எதுவும் இல்லை அப்படின்னா. எப்படிரா கட்டுவேன் அப்படின்னாரு கிருஷ்ணர். கண்ணை மூடி தியானிச்சாங்க, மனசுக்குள்ள பக்தியாலே இறைவனை கட்டுப்பிட்டான் சகாதேவன். கிருஷ்ணர் கட்டுப்பட்டு, ஐயோ என்னைய விட்டுறா, என்னைய விட்டுறா, நான் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு, குருக்ஷேத்திர போரை நடத்தணும், 18 அக்ரோனி சேனையை அழிக்கணும், பூபாரத்தை தீக்கணும், கௌரவர்களை அழிக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு, நீ இப்படி என்னைய கட்டி போட்டு வச்சுப்பிட்டியே அப்படின்னு கிருஷ்ணர் கட்டுக்குள்ளேருந்து புலம்புறாராம். சகாதேவன் சொன்னானா, ஒன்னை மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாரத போரை நிறுத்துறதே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரெண்டு மூணு விஷயம் செஞ்சால் சரியாக போயிடும் அப்படின்னானா. எப்படிரா முடியும் அப்படின்னா, இந்த கர்ணன் இருக்கான் பாரு, அவன்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துரு, அர்ஜுனனை கொலை பண்ணிடு, ஏன்னா அவன் தான் கர்ணனை கொல்லுவேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். கர்ணன்கிட்ட அவன் தானே மூத்தவன், உண்மையான மூத்தவன், பாண்டவர்களுக்கு மூத்தவன் அவன் தான். கர்ணங்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துரு, அர்ஜுனனை கொலை பண்ணிடு, இந்த பாஞ்சாலி இருக்கா பாரு, தலையை விரித்து போட்டுக்கிட்டு சபதம் பண்ணிட்டு, அவன் முடிய மழுங்க எடுத்துடணும், முடிய எடுத்துடணும், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு உன்னையை இப்படி கட்டி போடு, இது எல்லாத்தையும் எடுத்தா கூட நீ ஒருத்தன் இருந்தீன்னா குருக்ஷேத்திர போற வேற வழியிலையாவது நடத்தி போடுவ, இது எல்லாம் பண்ணினாலும் உன்னைய கட்டி போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் பாரத போரே வராமல் நிறுத்திடுவேன் அப்படின்னு சகாதேவன் சொன்னானான். பாராள கர்ணன் நிகர் பார்த்தனை முன்கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து காலால் தலை சேர்த்து நேராக பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மா பாரதம் என்று சகாதேவன் பதில் சொன்னான். இறைவனை கட்டினார்கள், இறைவனை கட்டினார்கள் என்று பக்தர்களுக்கு பெருமை இல்லைங்க, பக்தன் மனதிற்குள்ளே இறைவன் கட்டுண்டான். அவனுக்கு தெரியாதா எங்கே அணுவாக இருக்கணும், எங்கே மலையாக உயர்ந்து நிற்கணுங்கிறது அவனுக்கு தெரியாதா? கொடுத்தோம்னு வைங்க, முருகன் கால்கிட்டே கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சிடுறாங்க, நடக்குதா இல்லையா? நம்ம இமெயிலில் இங்கேருந்து சபரிமலை ஐயப்பனையும் திருப்பதி ஏழுமலையானையும் புக் பண்ணுறோம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஏழுமலையான், ஐ எம் கம்மிங் டு யுவர் டெம்பிள், ப்ளீஸ் அவைல் யுவர் ப்ரோக்ராம் ஃபார் மீ. எவ்வளவு மாறி போயிட்டோம் பாருங்க, இது எனக்கு வேற வருத்தமாக இருக்குங்க. நம்ம கோவில்களில் இந்த நடைமுறைகள் மாற வேண்டும். இறைவனுக்கு முன்னால எல்லாரும் சமம்ங்க, அவனுக்கு தெரியும், வந்து நிக்கிறவன் முகத்தை பார்த்த உடனே, நீ 10 பேரை ஏமாத்தி சம்பாதிச்சியா, 1000 பேரை ஏமாத்தி சம்பாதிச்சியா, அல்லது கூழையோ கஞ்சியையோ குடிச்சாலும் நேர்மையா வாழறவனா என்பது கடவுளுக்கு தெரியுங்க. நாம தான் நம்முடைய பகட்டை காட்டுவதற்காக இத மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னென்ன செய்யணும், அதில் முதல்ல சொன்ன மாதிரி மற்றவர்களை, நான் மற்றவர்களை உயர்த்தி பேசணும், நம்மளை தாழ்த்தி பேசணுங்கிறதுக்காக நான் சொல்லலிங்க, நம்மிடையே இருக்கும் சில தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். மற்றவர்கள் அந்தந்த தொழுகை நேரத்திலே, பிரார்த்தனை நேரத்திலே வேறு எந்த அலுவல்களையும் வைத்து கொள்ளாமல் சென்று அவர்களுக்கான கடமையை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் ஹிந்து தர்மத்திலே சொன்னார்கள், நீ திங்கக்கிழமையா, செவ்வாய்க்கிழமையா, புதன்கிழமையா, எந்த கிழமை வேணாலும் வா, காலையில் 5:30 to 6 உனக்கு நேரம் இருக்கா, எந்திரிச்சிட்டியா, குளிச்சிட்டியா, காலையில் வா, இல்லை மத்தியானம் தான் நீ எந்திரிப்பியா, அப்போவாவது வா, இல்லை ராத்திரி தான் உனக்கு நேரம் இருக்கா, அப்போ அர்த்தஜாமம் பூஜைக்காவது வந்து சேருப்பா அப்படின்னு, என்னைக்கு வேணாலும் கும்பிடலாம், எப்போ வேணாலும் கும்பிடலாம் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் வகுத்து கொடுத்ததுனால தான் நாம் என்றைக்குமே கும்பிடுறதில்ல, எப்பவுமே கும்பிடுறதில்ல. நம்ம குடும்பங்களை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க, குடும்பத்தோட சேர்ந்து மாதம் ஒரு நாள் 1000 ரூபாய் செலவு பண்ணி சினிமாவுக்கு போறோங்க, பிள்ளைகளை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் குடும்பத்தோட சேர்ந்து மாதம் ஒரு நாளாவது கோவிலுக்கு போகிறோமா?
அதுலேயும் பெரும்பாலும் வீட்டில் அம்மா கூப்பிட்டாச்சுன்னா நீ போய் கும்பிட்டுட்டு வாம்மா, நீ கும்பிட்டா நான் கும்பிட்ட மாதிரி. இந்த டைலாக ஆண்கள் ரொம்ப நல்லா பேசிடுவாங்க. குடும்பத்தோடு சென்று ஆலயத்திற்கு வழிபடுவது, ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது என்பது நம்முடைய கடமைகளில் ஒன்றுங்க. பஜகோவிந்தத்திலே ஆதிசங்கரர் சொல்லுகிறார், ஹிந்துவாக ஒருவன் பிறந்தான் என்று சொன்னால் அவனுக்கான கடமை என்ன தெரியுமா? பகவத்கீதை இருக்கு பார்த்தீங்களா, அதில் கொஞ்சத்தையாவது படிக்கணும். நீ முழுசாக படிக்க வேண்டாம், கொஞ்சூண்டாவது தெரிஞ்சுக்க, பகவத்கீதையில் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க. அதே போல் இந்த கங்கை ஜலம் இருக்குல்ல, அந்த கங்கை ஜலத்தில் ஒரு தடவையாவது ஸ்நானம் பண்ணாலும் சரி, அல்லது எடுத்து இப்படி தலையில் தெளித்து புரோசனம் சொல்லுவாங்க பாருங்க, அப்படி தலையிலையாவது தெளிச்சுக்க, குளிக்கிற பழக்கம் இல்லைன்னா. ஒரு தடவையாவது கொஞ்சமாவது பகவத்கீதையை படி, கங்கை ஜலத்தில் வாழ்நாளில் ஒரு தடவையாவது குளி. அது எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுங்களா, ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது கொஞ்சூண்டாவது இறைவன் பெயரை சொல்லு. அதுக்கு கூட நேரம் இல்லாமலாம் நம்ம என்ன பெரிய டாட்டாவா, பிர்லாவா, பில்கேட்ஸா, ஒபாமாவா, அப்படியே மூன்றாம் உலக போகிற நம்ம என்ன தடுத்து நிறுத்த போகிறோமா? அது நடக்க தான் போகுது. இதுக்கு முன்னால் நடந்த உலக போராவது ஒரு காரண காரியத்தோடு நடந்துச்சுங்க. இனி அடுத்து போர் வந்தால் எதுக்கு தெரியுமா வரப்போகுது? குடிக்கிற தண்ணிக்கு தான் வரப்போகுது. நடக்குதுங்களா? வரப்போகுதுங்க. இப்போ நம்ம வீட்டு பீரோவுக்குள்ளெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் கட்டுக்கட்டாக பணத்தையும் பட்டுப்புடவையையும் பத்திரப்படுத்தி வைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய அடுத்த தலைமுறை, அல்லது அதுக்கு அடுத்த தலைமுறை, அதாவது நம்ம பேரம் பேத்திங்க, அவங்க காலத்தில் குடிக்கிற தண்ணியை பாட்டில் பாட்டிலாக பீரோவுக்குள்ளே பதுக்கக்கூடிய காலகட்டம் வரத்தான் போகிறது. நாட்டு நிலமா அப்படி போயிட்டுருக்கு. என் நண்பர் ஒருத்தர் என் கூட பணியாற்றக்கூடியவர், அவர் எங்கள் புதுக்கோட்டை பக்கத்தில் பெருங்கலூர்னு கிராமத்தை சேர்ந்தவர், விவசாய குடும்பம். அவர் படிச்சுட்டு வங்கிக்கு வேலைக்கு வந்துட்டார். ஒரு பேங்க்கில் அவருக்கு வேலை கிடச்சி போச்சு. அவர் சொன்னார், வேலை கிடச்சி போச்சு இல்லை மேடம், 10 ஏக்கர் பூமி இருக்குது, அது எதுக்கு இனிமே அதை கொடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பேங்க்கில் வேலை பார்த்து என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னேன், இன்னும் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அப்படின்னாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு தெரியுங்களா, நீங்கள் பேங்க் உங்கள் 10 ஏக்கர் விவசாய பூமியை பாதுகாக்கிறதும் ஒன்று அப்படின்னேன். இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் கழித்து நம்மெல்லாம் பளபளன்னு போட்டுக்கிறதுக்கு தங்கம் இருக்கும், பேசுறதுக்கு செல்ஃபோன் இருக்கும், படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் இருக்கும், பேசுறதுக்கு மைக் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தாங்க இருக்காது, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருக்காது. நாட்டு நிலமா அப்படி போகுது.